வணக்கம் என் அன்பு மாணவ மாணவிகளே இன்றைக்கி தமிழ் வகுப்பில் நாம் உயிர் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் உயிர் எழுத்துக்கள்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம தான் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயிர் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை அதாவது எத்தனை உயிரெழுத்துக்கள் மொத்தம் இருக்குது அப்படின்னா உயிர் உயிரெழுத்துக்கள் இருக்குது இந்த உயிரெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம உடலுக்கு உயிர் வந்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த உயிரெழுத்துக்கள் மொழிக்கு உயிர் இல்லாமல் நம்ம உடலால் இயங்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமையும் தமிழ் எழுத்துக்கள் பிறக்காது இப்போது நம்ம இந்த உயிரெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா உங்கள் எல்லாருக்குமே உயிரெழுத்துக்கள் என்னன்னு தெரியும் கவனிங்க ஆ உ ஏ ஐ இதை எல்லாத்தையும் தான் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போது நான் உச்சரிக்கும் போது நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்குது இல்லையா முதல் எழுத்தை நம்ம என்ன சொன்னோம் ஆ அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாம் எழுத்தை ஆ அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா வேறுபாடு இருக்குது அது என்னென்னு நீங்கள் எல்லோரும் கவனிச்சிங்களா முதல் எழுத்தை சொல்லும்பொழுது நான் கொஞ்சம் குறுகிய ஓசையோடு சொல்கிறேன் ஆனால் இரண்டாம் எழுத்த சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் நீட்டி சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஈ இதை சொல்லும் பொழுதும் நான் நீட்டி சொல்லலை ஆனால் ஈ சொல்லும் பொழுது இதை கொஞ்சம் நீட்டி சொல்கிறேன் ஊ இது கொஞ்சம் குறுகிய ஓசை அந்த அந்த சத்தம் நம்ம ஒலிக்கும் பொழுது நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து வர அந்த சத்தம் அந்த ஒளி வந்து கொஞ்சம் குறுகிய ஓசையோடு இருக்குது ஊ அப்படிங்கிற அந்த எழுத்து ஒழிக்கும் பொழுது நீண்டு ஒழிக்குது ஏ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்புகள் இருக்குது ஒவ்வொரு கால அளவும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இதை நம்ம அக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இப்போ நம்ம உயிரெழுத்துக்களுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம் நம்ம உயிரெழுத்துக்களை உச்சரிக்கிறோம் இல்லையா அந்த உச்சரிப்பை கொண்டு நம்ம உயிரெழுத்துக்களை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறோம் என்னென்னது உயிர் குறில் உயிர் நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ நம்ம உயிர் குரில்னால் என்னன்னு பார்க்கலாம் குறுகிய ஓசையை கொண்ட எழுத்துகள் குரில் எழுத்துகள் ஆகும் என் அன்பு மாணவர்களே நல்ல கவனிக்கணும் எல்லாரும் குறுகிய ஓசை குறுகிய ஓசைனா என்ன நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்தை நம்ம எப்படி ஒலிக்கிறோம் அதாவது கொஞ்சம் நீட்டி சொல்கிறோமா இல்லை குறுகிய ஓசையோடு சொல்கிறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படி நம்ம குறுகிய ஓசையோடு சொல்லும் பொழுது அந்த எழுத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறில் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஆ இதை நான் வந்து நீட்டி சொல்லலை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குறுக்கி சொல்கிறேன் ஆ இந்த மாதிரி குறுகிய ஓசையோடு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம வந்து குயில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை இப்படியும் சொல்லலாம் எப்படி குறைந்த கால அளவு ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்து எடுத்து கொள்ளும் கால அளவு கால அளவுன்னா என்ன டைம் டியூரேஷன் நம்ம வந்து ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த எழுத்து எடுத்து கொள்ளக்கூடிய கால அளவு அதை வச்சு கூட நம்ம வந்து அந்த எழுத்து குறிலா அல்லது நெடிலாங்கிறத நம்ம சொல்லலாம் உயிர் குரில் அதாவது குரில் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா குறுகிய ஓசையை கொண்ட எழுத்துகள் இன்னொரு முறை சொல்லுங்கள் எல்லாரும் குறுகிய ஓசையை கொண்ட எழுத்துகள் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத் அந்த எழுத்து எடுத்துக்கொள்ளும் கால அளவு அதை வச்சு நம்ம வந்து அந்த எழுத்து குறிலா அல்லது நெடிலா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து குரில் எழுத்துக்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் அ ஏ ஓ உயிர் எழுத்துக்களில் மொத்தம் ஐந்து குரில் எழுத்துக்கள் இருக்கிறது உயிர் எழுத்துக்களில் மொத்தம் ஐந்து குரில் எழுத்துகள் இருக்கிறது அது என்னென்னது அ உ ஏ ஓ இந்த ஐந்து குரில் எழுத்துகளும் குறுகிய ஓசையை கொண்டவை இதில் இருக்கிற எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது எந்த எழுத்தையுமே நம்ம நீட்டி உச்சரிக்கலை குறுகிய ஓசையோடு ஒழிக்குது அதனால் இந்த ஐந்து எழுத்துக்களையும் நம்ம வந்து உயிர் குறில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது நம்ம உயிர் நெடில்னால் என்னன்னு பார்க்கலாம் நீண்ட ஓசையை கொண்ட எழுத்துகள் நெடில் எழுத்துகள் நம்ம குரிலில் என்ன பார்த்தோம் குறுகிய ஓசையை கொண்ட எழுத்துக்கள்னு பார்த்தோம் இப்போ இங்கே நெடில்னால் என்ன சொல்கிறாங்க நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்து எழு எழுப்பும் ஒளி நீண்டு இருந்தால் அது வந்து உயிர் நெடில் அதாவது நெடில் எழுத்துக்கள் நீண்ட கால அளவு நம்ம உச்சரிக்கிற அந்த எழுத்து எவ்வளோ கால அளவு எடுத்துக்குது அதாவது குறைந்த கால அளவா அல்லது நீண்ட கால அளவா அதை வச்சும் நம்ம வந்து அந்த எழுத்து குறிலா அல்லது நெடிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்போ உயிர் நெடில் அப்படின்னா என்ன ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்து எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு நம்ம அந்த எழுத்து குறிலா அல்லது நெடிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் நெடில் அப்படின்னும் பொழுது நீண்ட ஓசையை கொண்ட எழுத்தை நாம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நீண்ட கால அளவு அதாவது ஓர் எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்து நீண்ட கால அளவை எடுத்துக்கொண்டால் உச்சரிக்கும் பொழுது நீண்ட கால அளவை எடுத்துக்கொண்டால் நம்ம அந்த எழுத்தை வந்து உயிர் நெடில் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன் குரில் எழுத்துக்கள் என்றால் குறுகிய ஓசையுடையவை நெடில் எழுத்துக்கள் என்றால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இப்போது இந்த உயிர் எழுத்துக்கள் இதில் வந்து உயிர் நெடில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் ஏழு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன ஆ ஈ இப்போ இந்த ஏழு எழுத்துக்களையும் நான் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய கால அளவு எப்படி இருந்தது அதனுடைய ஓசை எப்படி இருந்தது மீண்டு ஒழித்தது இல்லையா கால அளவும் நம்ம வந்து குறியில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதனால தான் நம்ம இதை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஐ அப்படிங்கிற எழுத்தையும் ஔ அப்படிங்கிற எழுத்தையும் நம்ம நெடிலா குறிலா அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து என்ன நமக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா ரொம்ப குழப்பிக்குவோம் ஆனால் சந்தேகமே வேண்டாம் ஐ அப்படிங்கிற எழுத்தும் ஔ அப்படிங்கிற எழுத்தும் தான் அது குரில் கிடையாது அதனால் நம்ம எப்போ ஐ சொல்லும் பொழுதும் ஐ அப்படி சொல்லக்கூடாது ஐ ஔ அப்படி தான் சொல்லணும் எனவே இந்த இரண்டு எழுத்துக்களோடு சேர்த்து உயிர் நெடில் வந்து ஏழு எழுத்துக்களாக இருக்கிறது உயிர் குறியில் நம்ம எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம் ஐந்து எழுத்துக்கள் இல்லையா அப்போ உயிர் நெடில் இங்கே என்ன இருக்குது ஏழு அப்போ ஐந்தும் ஏழும் எத்தனை பன்னிரெண்டு எழுத்துக்கள் அப்போது உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு இப்போ மறுபடியும் நம்ம இந்த உயிர் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்றதை பார்க்கலாம் எல்லாரும் கவனிங்க ஆ உ ஏ ஐ இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னேன் நான் ஐ ஓ இதுதான் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் என் அன்பு மாணவர்களே இன்னைக்கு வகுப்பில் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அதோடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறதையும் அது என்னென்ன குரில் முதல் வகை நெடில் இரண்டாவது இரண்டாவது வகை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் குரில்னா என்ன நெடில்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குறுகிய ஓசையை கொண்ட எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் அப்படிங்கிறதையும் நீண்ட ஓசை கொண்ட எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே